ஆதலினால் காதல் செய்வீர் திங்கள் முதல் வெளி வரை இரவு 8:30 மணிக்கு டோன்ட் மிஸ் இட் வீடியோக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க இந்த சீரிஸ் உங்களுக்கு தேடி வரும்100,000 அதுக்கு பனிஷ்மென்ட்டா தான் இன்னொரு 500,000 கேக்குறேன் சரி எனக்கு பணம் முக்கியம் இல்ல நான் 10,000 ரெடி பண்றேன் நீ தயவுசெய்து குழந்தைய என்கிட்ட திருப்பி கொடுத்துற பொறுமை பொறுமை நீ 10,000 ரெடி பண்ணிக்க அத எங்க எப்படி தரணும்ங்கறத நாளை காலையில உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்ப நிச்சயமா குழந்தைய நாளைக்கு கொடுத்துருவல்ல கண்டிப்பா கொடுத்துருவேன் ஆனா ஒண்ணு எங்கயாவது போலீஸ் தல தின்பட்டது குழந்தை தல துண்டாயிடும் ஜாக்கிரதை என்னங்க சொல்றா நீ ஒண்ண கவலைப்படாத அர்ச்சனா குழந்தை நாளைக்கு நிச்சயமா கொடுத்துறேன்னு சொல்லிருக்கான் ம் அப்புறம் என்ன குழந்தை தான் கிடைக்க போதுல முதல்ல ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அக்கா ஆமா அர்ச்சனா பானு சொல்றது சரிதான் சாப்பிடு இந்த வேணாங்க எனக்கு நாம அங்க சாப்பிடாம இருக்கிற மாதிரி தானே பிரியாவும் அங்க சாப்பிடாம இருப்பா நாளைக்கு குழந்தை கடிச்சிடுங்கற விஷயத்தை பிரியாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க சரி அர்ச்சனா நீ முதல்ல ரெண்டு வாய் சாப்பிடு நான் பிரியாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் இந்த அடி வேல் முருகா வா 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 அப்பனுக்கு வாத்தியாரே வா 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 என்னங்க நீ எப்ப வீட்டை விட்டு வெளிய போனா மணி என்னாச்சு இருட்டி இவ்வளவு நேரம் பொறுத்து வரா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உங்க வீட்ல இப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்களா இந்த குடும்பத்து பொண்ணுங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிருக்கனா இல்லையா அதெல்லாம் மறந்துட்டியா தப்பா எடுத்துக்காதீங்க மாமா நான் காய்கறி வாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தகவலே தெரிஞ்சது என் அண்ணியோட தங்கச்சி குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களாம் என்னமா சொல்ற குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்களா ஆமா அத்த கடவுளே என்ன நேரம் காலமோ தெரியல ஏன் இப்படி உங்க அண்ணனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருதுன்னு தெரியலையே எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் நல்ல மனசு வேணும் சும்மா சொன்னாங்க எண்ணம் போல் வாழ்வுன்னு அப்ப நம்ம குடும்பத்துல கூட தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இருக்கு அப்ப நீங்க சொன்னது நம்ம குடும்பத்துக்கு கூட பொருந்தும் இல்லையா பாத்தியாமா பாத்தியா அவ அண்ணனை பத்தி சொன்ன உடனே அவளுக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு ஆமாடி நீ இந்த மாதிரி பேசினா யாருக்கு தான் கோவம் வராது வாய முடிட்டு பேசாம இரு ராணி அவளுக்கு வம்பு இழுக்கிறத தவிர வேற வேலையே இல்ல நீ வா சமைக்கிற வேலையை பாப்போம் ராணி இங்க வந்து காய்கறி நறுக்கி குடுமா சரிங்க அத்த வாங்க மாப்ள டீ போட்டு கொண்டு வரட்டுமா நானே தம் புடிச்சு தம் டீ விட்டுட்டு வரேன் எனக்கே டீயா
என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அது வந்து அம்மா அது ஹோட்டல்ல டீ விக்கறார்ல அத தான் சொல்றாரு. ஆமா ஆமா அத்தை அத தான் சொன்னேன். ஹலோ ஹலோ ராணியா, நான் வினோத் பேசுறமா. நான் ராணி இல்ல, அவளோட நாத்தனார் பேசுறேன். நான் செல்வத்தோட மச்சான் பேசுறமா. கொஞ்சம் ராணி கிட்ட போன் கொடுக்கறீங்களா? ராணி கிச்சன்ல வேலையா இருக்கா? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயம், ராணி கிட்ட தான் பேசணும். கொஞ்சம் ராணி கிட்ட போன் கொடுங்க ப்ளீஸ். ராணி, உனக்கு தான் போன். உன் அண்ணனோட மச்சான் பேசுறாராம். உன்கிட்ட தான் பர்சனலா பேசணுமா? இந்த புடி. ஹலோ. மாமா சொல்லுங்க மாமா, நான் ராணி தான் பேசுறேன். ராணி, உன் வேலை விஷயமா எங்க எம்டி கிட்ட பேசணுமா? அந்த போஸ்டிங் தேவையான குவாலிஃபிகேஷன் ஒன்று இருந்தா ரெக்கமெண்ட் இல்லாம வேலை கொடுத்துடா சொன்னாரு. அதனால நாளை காலைல 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்து அந்த இன்டர்வியூல சக்சஸ் பண்ணிருமா. சரிங்க மாமா, வந்துடுறேன். ஏய், உன் அண்ணியோட அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பர்சனலா பேசணும்னு சொல்றாரு. அப்படி என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள சம்பந்தம்? தப்பா பேசாதீங்க. நான் காலையில வெளியில போனதே வேலை தேடிதான். வேலை தேடி போனியா? ஆமா. இப்ப நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில ஏதாவது வேலைக்கு போய் நாலு காசு சம்பாரிச்சாதான் குடும்பத்தை காப்பாத்த முடியும்னு வேலை தேடி போனேன். போன இடத்துல அப்பதான் வினோத் மாமாவை பார்த்தேன். அவர் தான் பிரியாவோட குழந்தைய யாரோ கடத்திட்டாங்கன்ற விஷயத்த சொன்னாரு. அப்ப அவர்கிட்ட வேலை விஷயமா சொல்லியிருந்தேன். அவர் அவங்க எம்டி கிட்ட வேலை விஷயமா பேசியிருக்காரு. நாளைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காரு. அத சொல்லதான் இப்ப போன் பண்ணாரு. மாமா, ஆகாஷ், நாளைக்கு நான் இன்டர்வியூ போறதுக்கு உங்க ரெண்டு பேரோட பெர்மிஷன் வேணும். என்ன திமுறா உனக்கு? இந்த குடும்பத்துல இருக்க பொண்ணுங்க இஷ்டத்துக்கு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கவன் நானு. நீ என்னடானா, வேலைக்கு போகணும்னு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணிட்டு என்கிட்ட வந்து பர்மிஷன் கேக்குறியா? மாமா கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. ஆகாஷ்க்கும் வேலை இல்ல, சர்டிபிகேட்ஸும் மிஸ் ஆயி போச்சு. உங்க உடம்பு இருக்க நிலைமையில உங்களால வருமானம் கொண்டு வர முடியாது. வருமானம் இல்லாம குடும்ப செலவை எப்படி மாமா சமாளிக்கிறது? இந்த சூழ்நிலையில கூட நான் வேலைக்கு போறதுல என்ன மாமா தப்பு? ஆமாங்க, ராணி சொல்றது நியாயம் தானே. வருமானம் இல்லாம எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? அதுக்காக பொம்பளைங்க சம்பாத்தியத்துல ஆம்பளைங்க உட்கார்ந்து சாப்பிடணுமா? என்ன மானக்கேடோ. நீங்க ஏன் மாமா அப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளை எல்லாம் சமம். சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் விடுவதும் திட்டங்கள். உளறாத, வரலன்னா விடு. பாரதியார் சொல்லியிருக்காருமா, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. சரிங்க மாமா, நான் வேலைக்கு போய் தான் தீருவேன்னு அடம் பிடிக்கல. தோ அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு நீங்க தானே 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹோட்டல வச்சு கொடுத்தீங்க. அவர் வருமானம் கொண்டு வந்து கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லட்டும். நான் வேலைக்கு போறேன்றதை விட்டுறேன். ஐயோ சரோஜா, என்ன இது? என் வருமானத்துல குடும்பத்தை நடத்துறதா? ஏன் மாப்பிள அலறீங்க? நீங்க நல்லபடியா ஹோட்டல் நடத்திட்டு தானே இருக்கீங்க. இந்த குடும்பத்தை நடத்த உங்களால வருமானம் கொண்டு வந்து தர முடியாதா? அது வந்து மாமா சரோஜா, அது வந்துப்பா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊர் உலகத்துல ஒரு மருமக மாமனார் வீட்டுல உட்கார்ந்து வீட்டோட மாப்பிள்ளைய சாப்பிடலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு மாப்பிள்ள சம்பாதிச்சு கொடுத்து மாமனார் குடும்பம் நடத்துறாருன்னா அப்ப தப்பா பேச மாட்டாங்களா? அதான் அவர் யோசிக்கிறாரு. அதேதான் மாமா. இதனாலதான் மாமா நான் வேலைக்கு போலான முடிவு எடுத்திருக்கேன். ஆகாஷ், இதுக்கு மேல நான் பேச ஒண்ணும் இல்லடா. நீ என்னடா சொல்ற? பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் தான் வாழணும், குடும்பம் நடத்தணும்னு என் தலையில் எழுதியிருந்தா நான் என்னப்பா பண்ண முடியும்? ஆகாஷ், எல்லாம் என் தலை எழுத்து, என்னமோ பண்ணுங்க. வாயா. ராணி, உன் மாமாவையும் ஆகாஷையும் மெல்ல நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நம்ம குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சப்பாரு. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியே நடக்கும். கவலைப்படாதம்மா. என்னங்க, வாசு மூலமா குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம்னு யாரையோ போய் பாத்தீங்களே, இதுவரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. எதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க. அர்ச்சனா, அவங்க எல்லாம் வாசோட ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களுக்கு போய் ஃபோன் பண்ணி வேணா ஒண்ணு பண்ணலாம். வாசுக்கே ஃபோன் பண்ணி பார்ப்போம்.
தான் இருக்குங்கற நான் அதுக்கு டேஷு அண்ணன் கூப்பிடுறான் அண்ணே சொல்லுங்கண்ணே ஹலோ பாசு அந்த ரவி கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சாடா அண்ணே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் அவர்கிட்ட பேசினேன்னே இன்னும் அவங்கள பிடிக்க முடியலையா கையில கடச்ச உடனே ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கண்ணே அவங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குண்ணே எப்படியும் கூடி சீக்கிரம் குழந்தைய கண்டுபிடிச்சிடுவாங்க அதுக்கு இல்லடா நேத்து ராத்திரி அந்த கடத்தல்காரங்க கிட்ட இருந்து மறுபடியும் ஃபோன் வந்துச்சு ஐயோ அப்படியா என்ன நான் சொன்னா ஏதாவது மறக்கனானா இல்ல நேத்து வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா குழந்தைய கொடுத்துருவேன்னு சொன்னவன் ராத்திரி ஃபோன் பண்ணி 10 லட்சம் ரூபாய் வேணும்னு கேக்குறான் நானும் பணத்தை ரெடி பண்ணிட்டேன் காலையில ஃபோன் பண்றேன்னு சொன்னவங்க கிட்ட இருந்து இதுவரைக்கும் இந்த ஃபோனும் வரல அதான் ரொம்ப பயமா இருக்குடா அண்ணா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கண்ணா அந்த கடத்தல்காரனை விட நான் மாலு பயங்கர கில்லாடி அண்ணா இன்னும் ஒரு நாள்ல குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு நீங்க கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க சரி டே வாசு எதுக்கோ நீ அப்பப்ப அந்த ரவிக்கு ஃபோன் பண்ணி பாறா சரிண்ணா ஓகே நான் வச்சிரறேன் டே என் அண்ணன் குழந்தைய பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான் இதுக்கு மேல நம்ம அடுத்த ஆபரேஷனை சீக்கிரம் ஆரம்பிச்சாதான் உண்டு என்ன சரிடா சரிடா நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் தள்ளு பிசிஓ நம்பர் இருக்கு கண்டிப்பா அவன தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹலோ என்ன 10 லட்சம் ரூபாய் ரெடியா இருக்கா நீ சொன்ன மாதிரி 10 லட்சம் ரூபாய் பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன் எங்க வரணும் சொல்லு குழந்தையை திருப்பி கொடுத்துறேன் அவசரப்படாத உன்கிட்ட பணம் ரெடியா இருக்கானே தெரிஞ்சிக்க தான் ஃபோன் பண்ணேன் பொறுமையா நான் தான் பணம் ரெடியா இருக்குன்னு சொல்றேன்ல அப்புறம் எதுக்கு தள்ளி பண்ணனும் இப்போவே நான் வரேனே நீ சொல்ற நேரத்துக்கு என்னால வர முடியாது நான் ஃபோன் பண்றேன் அப்ப நீ வந்தா போதும் போய் ஹலோ ஹலோ என்னங்க சொல்றா என்ன மறுபடியும் ஃபோன் பண்றேன்னு தான் சொன்னா குழந்தை கண்டிப்பா கடிச்சிடுவான்ல ஐயோ நீ கவலைப்படாத அர்ச்சனா குழந்தை கண்டிப்பா கடிச்சிடுவான் நீ தைரியமா இரு அத்தை இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் அதை தாளிச்சிருங்க சரி அப்புறம் தோசைக்கு மாவு தனியா எடுத்து வச்சிருக்கேன் மாமா சாப்பிடும்போது சூடா ஊத்தி கொடுத்துருங்க சரிம்மா துணியெல்லாம் துவைச்சு மேல காய போட்டிருக்கேன் ஒரு 3 மணிக்கு போய் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க சாயந்திரம் வந்து எல்லாத்தையும் அயன் பண்ணிக்கிறேன் ஷோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா முத நாள் வேலை விஷயமா கிளம்புறேன் நேரத்தோட கிளம்பு அதுக்கில்ல அத்தை நான் ஏதோ வேலைக்கு போறது மாதிரில வீட்டு வேலை எல்லாம் செய்யாம போறேன்னு யாரும் சொல்லிட கூடாது இல்லையா அதெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு சரிங்க அத்தை ஓஹோ ஜம்பமா போற மருமகளுக்கு மாமியார் உபசரிப்பா ஏய் ஏய் ராணி உன்னதான் என்ன நீ என் வீட்டுக்கார் சட்டை ஒன்னு அயன் பண்ண சொல்லிருந்தனே அயன் பண்ணிட்டியா ஐயோ மறந்துட்டேன் அண்ணி நான் சாயந்திரம் வந்து அயன் பண்ணட்டுமா சாயந்திரம் வந்து அயன் பண்றியா அவர் சாயந்திரம் வெளிய போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்பவே அயன் பண்ணி கொடுத்துட்டு போ ஏண்டி முத நாள் வேலை விஷயமா போறா சரியான நேரத்துக்கு ஆபீஸ் போக வேண்டாமா சாயந்திரம் வந்து அயன் பண்ணிட்டா போச்சு ஆமா இதென்ன கலெக்டர் வேலைக்கு போக போகுது அயன் பண்ணி கொடுத்துட்டு போட்டோம் என்னடி பார்வை வந்து அயன் பண்ணி கொடுத்துட்டு போ சரி அண்ணி அண்ணி எந்த சட்டை அண்ணி கொஞ்சம் வந்து எடுத்து கொடுக்குறீங்களா வர்த்தி ஏய் என்ன ரொம்ப தான் அதிகாரம் பண்ற டீ கடல டீ ஆத்திர ஓம் புருஷனுக்கு நான் சட்டை அயன் பண்ணி கொடுக்கணுமா ஓ வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏத்துறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது ஒழுங்கா அடங்கிரு இல்ல அடக்கிடுவேன் ராணி இந்த வரத்தை ராணி ரொம்ப அவசரமா இருந்தா நீ கிளம்பி போமா நான் என் பண்ணி கொடுத்துறேன் இத தாண்டி நான் முன்னாடியே சொன்னேன் அத்த நான் போயிட்டு வரத்த சரிமா போயிட்டு வா மாமா நான் போயிட்டு வர மாமா ஆகாஷ் நான் கிளம்புறேன் என்ன ஆகாஷ் இது வேலை விஷயமா இன்டர்வியூக்கு போறேன் ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்ல மாட்டீங்களா சில பேர் ராசி கட்டவன் சொல்லுவாங்க ஆனா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே ராசி கட்டவன் நான் தான் ஆகாஷ் நீ இல்ல அதனால இந்த ராசி கட்டவன் பிளஸ் பண்ணா பழிக்காது நீ போயிட்டு வா
ராணி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ போயிட்டு வா. டேய், அழுகுறாம் பால குடு. இந்தா. இருடா. டேய் வாசு, பயமா இருக்கடா. டேய், நினைச்சால வயித்தெல்லாம் கலக்குதுடா. டேய், ஏன்டா இப்படி பயந்து சாகுற? பாதி கிணத்த இப்ப தாண்டியாச்சு, அப்புறம் இதுக்காக பயப்படுற? இல்லடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து சேருமா இல்ல பணம் வந்து சேருமான்னு தெரியலடா. டேய், போலீஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லடா. ஏன்னா போலீஸோட வந்தினா குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு ஏற்கனவே பொம்மைய பார்சல் அமிச்சு அவனை பயமுறுத்தி வச்சிருக்கேன். அதனால அவன் கண்டிப்பா போலீஸ் எல்லாம் கூட்டு வர மாட்டான். டேய், உன் அண்ணன் தான் நீதி நேர்ம நியாயம் வாய்களையே பேசுவானடா. உன் மிரட்டலையும் மீறி போலீஸுக்கு போயிட்டானா? டேய், அவன் பொண்டாட்டி அவனை போக விடாது. ஏன்னா அவங்களுக்கு குழந்தைதான் முக்கியம். அவங்க சொல்லுக அந்த வெண்ண கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால யாரும் பயந்து சாவாதீங்க. நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, அவங்க இங்க வந்ததும் நான் சொன்ன மாதிரி பிளானை கரெக்டா ஆபரேட் பண்ணணும். கொஞ்சம் கூட தப்பு நடக்கூடாது, ஜாக்கிரதா. ஓகேடா, நம்ம பிளான் பெர்ஃபெக்ட்டா முடிச்சிரலாம்டா. டேய், பயத்துல மறுபடியும் ஒண்ணு கிடக்கு போய் தொலையாத. நான் போய் அவங்க வராங்களான்னு பாக்குறேன். சரியா, குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க.